ஒரு விளையாட்டுக்கு அழகு அதில் ஆடும் ஆட்டக்காரர். ஒரு நல்ல ஆட்டக்காரருக்கு அழகு ஒரு தருணத்தில் அவரோட தலையெழுத்து மட்டும் இல்ல டீமோட தலையெழுத்தை எப்படி மாத்தி எழுதுறதுன்னா, அந்த மாதிரி விவோ ப்ரோ கபடி சீசன் ஃபைவ்ல எக்கச்சக்கமான அழகான பிளேயர்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கே ஒரு புது டீம் கிடைச்சது, அதுதான் தமிழ் தலைவர்ஸ். கோடு போட்டதே நாம தமிழ்நாடு, அதாவது கபடியின் புகுந்த வீட்டுக்கே கபடியை திருப்பி மீட்டுட்டு எடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அந்த டீமோட ஹைஸ், டீமோட லோஸ் எல்லாம் அவங்க கூட சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணோம். வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பாத்துட்டு இருக்குது கேபிடி கவுண்ட் டவுன் தமிழ் தலைவாஸ் ஸ்பெஷல். அதாவது இந்த எபிசோட்ல தமிழ் தலைவாஸ் விவோ ப்ரோ கபடி சீசன் ஃபைவ் மொத்த சீசன்லயும் அவங்களோட ஹைலைட்ஸ், அவங்களோட ஹை பாயிண்ட்ஸ் எப்படி அழகாலாம் விளையாடுனா உங்களுக்காக நாங்க காமிப்போம். எப்போதுமே ஆஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. கபடியில ஆஃபென்ஸ் யாருங்க, வேற யாருமே இல்ல, ரேடர்ஸ் தான். அதுவும் நம்ம தமிழ் தலைவாசோட ரேடர்ஸ் ரொம்ப அட்டகாசமா இந்த சீசன் விளையாடினாங்க. சோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு பாருங்க டாப் 10 ரேடிங் மோமெண்ட்ஸ் திஸ் சீசன். அடேங்கப்பா என்ன அட்டகாசமான ரேடிங், கபடி 101 கிளாஸே எடுக்கலாம் போல. அதுவும் நம்ம அணி தலைவர் அஜய் தாக்கூர் ஒரு முறை இல்லங்க, ரெண்டு முறை இல்ல, மூணு முறை அந்த கடைசி ரேட்ல பா செமையா விளையாடினாரு, நம்ம டீமுக்கு வெற்றியும் எடுத்து கொடுத்தாரு. சோ எப்படிடா இவர் இப்படி பண்றாரு, அதுவும் ஹோம் லெக்ல எக்கச்சக்கமான ரெக்கார்ட் எல்லாம் வேற செட் பண்ணாரு, எப்படின்னு நாங்க மட்டும் இல்ல ஃபேன்ஸ் எல்லாரும் கேள்வி கேட்டீங்க. அவரது பதில் சொல்றாரு பாருங்க. தலைவா ரொம்ப நன்றி, நீங்க தமிழ் தலைவாசோட கேப்டனா இருக்கு நாங்க குடுத்து வச்சிருக்கணும். பிளஸ் தமிழ் மக்கள் உலகம் பூரா உங்களை ஒரு அடாப்டட் தமிழனாவே இப்ப எடுத்துக்கிட்டாங்க. நீங்க எங்கேயும் போக முடியாது, கவலையே படாதீங்க, எங்க கூட தான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இட்ஸ் டைம் ஃபார் எ ஷார்ட் பிரேக் ஆன் கேபிடி கவுண்ட் டவுன் தமிழ் தலைவா ஸ்பெஷல். எங்கேயும் போயிடாதீங்க, ரேடிங்க பாத்துட்டோம், இன்னும் டிஃபென்ஸ் பாக்கி இருக்கே. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நீங்க பாத்துட்டு இருக்குது கேபிடி கவுண்ட் டவுன் தமிழ் தலைவாஸ் ஸ்பெஷல். இந்த ஷோல நம்மளோட ஃபேவரட் அணி, அதாவது தமிழ் தலைவாஸ் விவோ ப்ரோ கபடி சீசன் ஃபைவ்ல எப்படிடா ஆடினாங்க, அவங்களோட ஃபேவரட் மூமெண்ட்ஸ், பெஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண போறோம். உங்களுக்காக புட்டு புட்டு நாங்க வைக்க போறோம். பிரேக்குக்கு முன்னாடி ரேடர்ஸ் எல்லாம் எப்படி பிச்சு உதறினாங்க, ஆப்போசிஷனோட டிஃபென்ஸ் அப்படியே வெட்டி போட்டாங்கலாம் நீங்க பாத்தீங்க. ஆனா அவங்க ரேடர் நம்ம பக்கம் வந்தாங்க, நம்ம டிஃபென்ஸ் என்ன பண்ணாங்க என்னங்க, சிம்பிள் மேட்டரா ஜோன் டீல டாப் 3 டிஃபென்சிவ் யூனிட்ஸ்னா நம்ம டீம் தான். அதுவும் வைஸ் கேப்டன் அமித் ஹூட்டா அடிக்கடி அவரோட ஆங்கிள் ஹோல்ட்ல மாட்டினா யாராலையும் தப்பிக்க முடியல. சோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு டாப் 10 டாக்கிள்ஸ் ஆஃப் தி சீசன். தொடவிடாம இழுத்து முடிச்சிருக்காங்க. அடேங்கப்பா நம்ம டிஃபெண்டர்ஸ் வர ரேடர்ஸ் எல்லாம் கோழி மடக்கிற மாதிரி மடக்கினாங்க, பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஆனா இந்த முறை நம்மளால கோப்பையை ஜெயிக்க முடியலன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்கு. ஆனா கவலையே படாதீங்க, இது ஒரு முடிவில்லை, இது ஒரு துவக்கம்னே சொல்லலாம். விவோ ப்ரோ கபடி சரித்திரத்துல நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சாப்டரே இருக்கு. அடுத்த சாப்டர் யாருக்குடான்னு நீங்க கேட்கலாம், தமிழ் வீரன்ஸ்க்கு. ஏன்னா நம்ம டீமோட ஹைஸா இருக்கட்டும் லோஸா இருக்கட்டும் எல்லாத்துலயும் நீங்க சேர் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணீங்க, அது எல்லாத்துக்கும் உங்களுக்காக ஒரு பெரிய நன்றி. வர சீசன்லயும் இதே ஆதரவு உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்ப்போம். தட்ஸ் ஆல் வி ஹேவ் டைம் ஃபார் ஆன் கேபிடி கவுண்ட் டவுன் தமிழ் தலைவர் ஸ்பெஷல். இந்த ஷோல திஸ் இஸ் மீ சாஹித்யா சைனிங் ஆஃப். குட் பை, ஹவ் அ குட் டே. வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்பெஷலான சீரீஸ். இந்த சீரீஸ்ல, அதாவது விவோ ப்ரோ கபடி சீசன் ஃபைவ்ல தமிழ் தலைவாசோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு அலசி பார்க்க போறோம். போன எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் நம்ம அணி அவங்களோட முதல் வெற்றி எப்ப எடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஹோம் லைக்கு முன்னாடி வரிசையா மூணு மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும் மொமெண்டம் எல்லாம் அவங்க பக்கம் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். என் பேரு சாஹித்யா ஜெகநாதன், நீ கூட இவங்க பெர்ஃபார்மன்ஸ் அலசி பாக்கிறதுக்காக இருக்காங்க ஆர் கே அண்ட் விஷ்ணு. விஷ்ணு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் தமிழ் தலைவாஸ் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அது எல்லாத்துலயும் உங்களோட ஃபேவரட் மொமெண்ட் என்னதுன்னு சொல்லுங்க. நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, ஜெயிச்சோம். பிளஸ் ஒவ்வொரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அழகா ஒரு ஸ்பிளிட் பண்ணுவாரு, பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்னே சொல்லலாம். ஆர் கே, உங்களோட ஃபேவரட் மொமெண்ட் என்ன தமிழ் தலைவாஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீசன்? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் வின் தமிழ் தலைவாஸ்க்கு வந்து பெங்களூரு புல்ஸ்க்கு அகைன்ஸ்டா கிடைச்ச ஃபர்ஸ்ட் வின் தான். தனியே சொல்லலாம், ரொம்ப இனிப்பா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா ஜோன் பி லீக் டேபிள்ல நம்ம தமிழ் தலைவாஸோட பொசிஷன் பார்த்தே ஆனும், 3ல போய் சேரலான்ட்டு நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருந்ததுன்னு நாங்க எல்லாம் நம்பினோம். ஆனா நம்ம சென்னை ஹோம் லெக்ல சித்தார்த் வந்து ஒரு திகில் படம் இன்ட்ரடியூஸ் பண்றேன், டெய்லர் வந்து ஹோம் லெக்கும் ஒரு திகில் படமா மாறிடுச்சு, நீங்களே பாருங்களேன்.
மேட்ச் ஜெயிச்சிருந்தோம், எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் தமிழ் தலைவாஸ் ஹோம் லெக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தான் இருந்தது. ஆனா ஹோம் லெக்ல வந்தோடனே பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வீக்கா இருந்தது. அது ஏன் அமித் ஹூடானாலயா? ஏன்னா வைஸ் கேப்டன், அவர் டிஃபென்சிவ் லீட் பண்ணியிருந்தாரு. ஹோம் லெக்கு முன்னாடி ரொம்ப நல்லா விளையாடி இருந்தாரு, ஆனா ஹோம் லெக்ல ரொம்ப வீக்கா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க, டாப் த்ரீ டிஃபென்சிவ் யூனிட்ஸா இருந்தது, ஆனா ஹோம் லெக்ல அவ்வளவா ஃபயர் ஆல. இது ஏன் அமித் ஹூடா ஃபயர் ஆல? சோ ஒரு டிஃபென்சிவ் லீடர் இல்ல, பாக்கி எல்லாரும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் யங் பிளேயர்ஸ்னாலயா. Absolutely correct. கொடுக்க முடியாதது நிச்சயமா கவலைகரமா தான் இருந்தது பாக்குறதுக்கு. எஸ், ஒரு ஹோம் கிரவுண்ட்ல நம்ம டீம் ஒரு டிஃபென்ஸ் அவ்வளவா பெர்ஃபார்ம் ஆல. ஆனாலும் அணி தலைவர் அஜய் தாக்கூர் ஒரு தனி மனுஷனா என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் பண்றேன். ஒருத்தர் வந்தா பாயிண்ட்ஸ் கிடையாது, சத்தியமா பாயிண்ட்ஸ் கிடையாது தமிழ் தலைவாஸ்க்கு. சரியா சொன்னீங்க. ஆனாலும் தமிழ் தலைவர் பாயிண்ட் எடுத்தாங்களோ இல்லையோ, தமிழ் வீரன் நாங்க எல்லாரும் சென்டம் எடுப்போம், நாங்க 100%. அற்புதமா இருந்தது பாக்குறதுக்கு. இட் வாஸ் பிரில்லியன்ட் டு வாட்ச் தி ஃபேன்ஸ் தேர். டெஃபினெட்லி ஃபேன்ஸ் ஒவ்வொரு தடவை கத்தும் போது எங்க எல்லாருக்கும் கூஸ் பம்ப்ஸ் வந்தது. ஆனா ஆர்கே, சென்னை இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. இந்த தடவை தெரிய வந்துச்சு, ஏன்னா தமிழ் தலைவர் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஓபனிங் டீம் பர்தீப் நர்வாலா இருக்கட்டும், ராகுல் சௌத்ரியா இருக்கட்டும், நம்ம டீம்ல மூணு பேர் தூக்கினால் சேர் பண்றாங்களே, அது ரொம்ப ஆப்வியஸ். இதுல எனக்கு ஒன்னும் பெரிய சர்ப்ரைஸா தெரியல, பிகாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் கிரிக்கெட்ல கூட பாத்தீங்கன்னா சென்னை கிரவுட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் கிரவுட், 1998 இருந்தது இல்ல. எஸ், ஆஸ் ஆல்வேஸ் சென்னை மக்கள் 5-star ஃபேன்ஸ்னு சொல்லலாம். ஆனா அங்க சென்னை ஸ்டேடியம் அதாவது மேட்ச்ல நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இறங்கினாங்க. யார் யார் வந்தாங்க, கபடி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க நீங்க பாருங்க. இட்ஸ் பீன் ரியலி ரியலி थैंक यू. மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும், இல்லைன்னா அபிஷேக் பச்சனா, ஆக்டர் சித்தார்த்தா, எல்லாரும் தமிழ் வீரன்ஸ் தான் பெஸ்ட்னு அவங்களோட மெசேஜ் நீங்க பாத்தீங்க. ஆனா நம்ம அணி தலைவர் அஜய் தாக்கூர் நம்ம எல்லா தமிழ் வீரன்ஸ் எல்லா தமிழ் மக்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான மெசேஜ் சொல்லியிருக்காரு பாருங்க. கலசி பார்த்துட்டு இருக்கோம். விஷ்ணு, தமிழ் தலைவர் பொறுத்த வரைக்கும் நிறைய தமிழ் பிளேயர்ஸ் அவங்க ஸ்குவாட்ல இருந்தாங்க, ஆனா ஒருத்தர் நிச்சயமா ஸ்டாண்ட் அவுட் ஆனா சொல்லலாம். பொண்ணுங்க எல்லாம் செல்ல குட்டியும் பாங்க, பசங்க எல்லாம் சிங்க குட்டியும் பேர, அது பிரபஞ்சனா இல்லையா? நிச்சயமா பிரபஞ்சன் இனி வரதுனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மச் பெட்டரா இருந்தது. அடுத்த சீசன் ஐம் ஷோர் இட் பி மச் மச் பெட்டர். நிச்சயமா. ஆனா இவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஏன் இப்படி இம்ப்ரூவ் ஆச்சு, ஏன் நல்லா ஆடினான்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒருத்தரே ஒருத்தர் பேர் தான் சொல்லலாம். அதாவது சாணக்கியர் காசிநாதன் பாஸ்கரன்னே சொல்லலாம், ஏன்னா ஒரு சக்கரவியூர் ஒரு ஜாம்பவான்னே சொல்லலாம். ஏன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேன்தர்ஸ்க்கு சீசன் ஒன்ல வெற்றி எடுத்து கொடுத்தாரு, கபடி வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கு கோப்பையே எடுத்து கொடுத்தாரு. சோ அடுத்த சீசனும் இவரை ரீடைன் பண்ணது ரொம்ப முக்கியமா இல்லையா தமிழ் தலைவாஸ்க்கு விஷ்ணு? நிச்சயமா. அது வந்து வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பாத்துருக்கிறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான எபிசோட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எபிசோட்ல 4 சீசனா தமிழ் மண்ணில் உருவாகின ஆட்டம், நம்ம டீம் எப்படா களத்தேறங்கன்னு ஆவலா எதிர்பார்த்த நீங்கெல்லாம் இந்த சீசன் அதாவது விவோ ப்ரோ கபடி சீசன் 5ல உங்களோட கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு பதிலா கிடைச்சது தமிழ் தலைவர்ஸ். சோ நம்ம டீம் தமிழ் தலைவர்ஸ் இந்த சீசன்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு இந்த ஷோல நாங்க அலசி பார்க்க போறோம். என் பேரு சாஹித்யா ஜெகநாதன், என் கூட 2 ஸ்பெஷலான கெஸ்ட் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, விஷ்ணு அண்ட் ஆர்கே. வணக்கம் பாய்ஸ். ஆர்கே, முதல் கேள்வி உங்களுக்கு. இந்த சீசன்ல தமிழ் தலைவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் கிட்ட என்ன ஆதரவு ரொம்ப நிறைய இருந்துச்சு, ஆனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பெர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸ்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் சீசன் பாத்தீங்கன்னா அவ்வளோ எடுப்பா இல்ல, ஐ மீன் அப்படிதான் சொல்லணும், பிகாஸ் தொடர்ந்து நிறைய மேட்ச் ஜெயிச்சிருந்திருக்கலாம் அண்ட் குவாலிஃபை கூட ஆயிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. நீங்க சொன்னது ரொம்ப சரியா இருந்துச்சு. நம்ம ஜோன் பி லீக் டேபிள் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவர், ஆனா முதல் மேட்ச்ல களத்துல இறங்கினாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் வெர்சஸ் தமிழ் தலைவர்ஸ். முதல் மேட்ச்ல வெற்றி எல்லாரும் நம்பினோம், ஆனா கிடைக்கல. ரெண்டாவது மேட்ச் சதர்ன் டாபி, அங்க பெங்களூரு புல்ஸ் 2 தொடர்ந்து மேட்ச் தோத்தோம், அதனாலதான் மொமெண்டம் நம்ம பக்கம் இல்லையா? I think of course Ajay Thakur lead பண்ணி அற்புதமா ஆடுனாங்க. சரியா சொன்னீங்க. Towards the second half of the season பாத்தீங்கன்னா அஜய் தாக்கூர் லீட் பண்ணாரு, ஆனா அவரோட கபடி வேர்ல்ட் கப்ல அவரோட வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் அவர் ஆக்ஷன்ல எடுத்தோம். ஆனா அவருக்கும் நம்ம டீம் மாதிரி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ட்ரபிள் இருந்ததே விஷ்ணு. கரெக்டா, அது அப்படின்னு எனக்கு தோணுது. சரியா சொன்னீங்க. ரெண்டாவது மேட்ச்லயே பெங்களூரு புல்ஸ் கிட்ட தோத்தவங்க, ஆனா அப்புறம் ரிவெஞ்ச் எடுக்கணும்னா நம்ம பசங்க கிட்ட இருந்தா கேட்டுக்கணும். ஏன்னா காலையை மடக்கிறது தான் நம்ம தமிழனுக்கு எல்லாருக்குமே கை வந்த கலர்னே சொல்லலாம். சோ பெங்களூரு புல்ஸ் நம்ம தோக்கடிச்சோம், ரொம்ப அசத்தலா இருந்தது அந்த மேட்ச். அந்த மெரிசலான மூமெண்ட் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு பாருங்க. அந்த காலை அந்த மேட்ச்ல மடக்கினதுல இருந்து கண்டினியூஸா ஒவ்வொரு மேட்ச்லயும் நம்ம டீம் வெற்றி நட போடுவாங்கன்னு நாங்க நம்பினோம், ஆனா அந்த மாதிரி நடக்கல. விஷ்ணு, இது என்ன, நம்ம டீமோட இன்எக்ஸ்பீரியன்ஸ்னாலதான் இப்படி நடக்குதா? அது எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்திலேயே வந்து நம்ம டீம் ஆப்போனன்ட்ஸ்க்கு விட்டு கொடுத்தோம். சரியா சொன்னீங்க. ஆர்கே, தமிழ் தலைவர் டீம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்போதுமே கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்க கம்பேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி பண்ணதுனால நிறைய தடவை ஒரு டிஃபரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியானதுனால எங்களால் கம்பேக் பண்ண முடியலையா?
எதனால எப்படி நடந்துச்சு? சரி, அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து கம் பேக் பண்றதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அதாவது டீம் வந்து எந்த சமயத்துல இருந்தும் தே கேன் கம் பேக் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி ஆஃப் த டீம் வந்து எடுத்துக்காட்டுது. பட் இப்ப நீங்க பார்த்த அளவுக்கு இருக்கல இந்த வாட்டி. டெஃபினெட்லி வரிசையா நிறைய மேட்ச் தோத்துட்டே இருந்தோம், ஆனா செகண்ட் ஹாஃப்ல கம் பேக் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம், ஒவ்வொரு மேட்சும் க்ளோஸா தோத்துட்டே இருந்தோம். ஆனா கடைசியில ஒரு வெற்றி நமக்காக காத்திருந்தது, அதுவும் யூபி யோதாவுடன். பாருங்க, உங்களுக்கே தெரியும். நிதின் தோமர் உள்ள வராரு, அவர் வந்து ஒரு சூப்பர் ரைட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அஜய் தாக்கூர் உள்ள போறாரு, மேட்ச் போயிடுச்சோன்னு நினைச்சோம், அவரும் ஒரு சூப்பர் ரைட் எடுத்துட்டு வராரு. யாருக்கே வின் பண்ணா அது வேர்ல்ட் கப் அளவுல விளையாடி இருக்காரு இந்தியாக்கு. எஸ், இந்த மேட்ச்ல இருந்து இதுக்கப்புறத்துல பாத்தீங்கன்னா, அஜய் தாக்கூர் நம்ம அணியின் தலைவரா புல் கெத்தா மாறினதெல்லாம், அதுவும் நம்ம அணி தலைவர் அஜய் தாக்கூர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது எல்லாத்தையும் நிச்சயமா அலசி பார்க்க போறோம். ஒரு மேட்ச்ல கடைசி செகண்ட்ல அந்த ரைட்ல போய் ஜெயிச்சு கொடுத்தா நிறைய பேர் ஃப்ளூக்கும்பாங்க. நம்ம தலைவர் ஒரு முறையில ரெண்டு முறையில மூணு முறை பண்ணி காமிச்சார், அதுதான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பாருங்க, இந்தியாக்கு எப்படி எடுத்து கொடுத்தான்னு இந்த மாதிரி நிறைய வின்னிங் மூமெண்ட்ஸ்ல நம்மளுக்கு நிறைவேற்றி காமிச்சார். அதுவும் அகேன்ஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ், ஒரு ஸ்ட்ராங் டீம், கேப்டனே ஒரு ஃபைவ் ஸ்டார் டிஃபெண்டர், அந்த மாதிரி ஒரு டீம்ல உள்ள போய் ஃபுல் கெத்துல லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு. யாருக்கே இதுல ஒரு அமைதி, அவர் போய் அட்டகாசமா ஆடுவார் அப்படிங்கறது தெளிவா தெரியும். கடைசி ரைட்னா கால் என்னமோ நெருப்பு கட்டிட்டு இவர் பறக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குஜராத் ஃபார்ச்சூன் ஜாயின்ஸ் கூட அதே ரிப்பீட் பண்ணி காமிச்சாரு. அதுவும் காசிநாதன் பாஸ்கரன் சார் பிரபஞ்சனை போனாரு, இவர் இல்லைன்னு. நிச்சயமா, அது மட்டும் இல்லங்க, டீமோட டாக் லைன் தொட்டு பாரு நாங்க தாறுமாறு, அது அஜய் தாக்கூர் அழகா நிறுவிச்சிட்டாரு. அண்ட் இந்த மாதிரி நிறைய சூப்பர் ரைட் எடுத்து நம்ம டீமுக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தனால எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ ஃபேன்ஸோட கேள்விகளுக்கெல்லாம் இவர் பதில் சொன்னாலும் நீங்க கேளுங்க. அணை தலைவர்னா இப்படிதாங்க இருக்கணும். விவோ ப்ரோ கபடி சீசன் ஃபைவ் ஓட எண்டுக்குள்ள தமிழ்நாடே அஜய் தாக்கூர் அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா தமிழ் தலைவாஸோட பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தேயானோ தெரியாதுதான் தோத்ததுக்கு ஒரு காரணமா தோணுச்சு எனக்கு. சரியா சொன்னீங்க விஷ்ணு. ஆனா ஆர்கே கோயிங் இன் டு த ஹோம் லெக் நாலு மேட்ச்ல மூணு மேட்ச் தமிழ் தலைவர் ஜெயிச்சிருந்தாங்க. சோ மொமெண்டம் எல்லாம் அவங்க பக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சி, ஐ திங்க் நீங்க வந்து ஹோம் தி பிரஷருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, அதுதான் உண்மை. ஆக்சுவலி டெஃபினெட்லி இந்த தருணத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ் டேபிள் படி தமிழ் தலைவாஸ் இன்னும் குவாலிஃபை பண்ணுவாங்க, நாங்க எல்லாம் நம்பி இருந்தோம். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும்.